Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போ கனரா பேங்கோட அக்கவுண்ட் ஓபனிங் ஃபார்மை எப்படி ஃபில் பண்றது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, first time நம்ம சேனல பாக்குறீங்கன்னா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். Friends, இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்றது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் ஃபில் பண்ணனும். அதே போல உங்க சிக்னேச்சரை போடும்போது black letter யூஸ் பண்ணி தான் சிக்னேச்சர் போடணும். First இந்த ஃபார்ம்ல பாருங்க, part 1 ஃபார்மை தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். இதுல வந்து டேட் மேலே பாருங்க, டேட் என்னைக்கு நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்களோ அன்னைக்குள்ள டேட் இல்ல எழுதணும். அதுக்கு அப்புறம் பிரான்ச் நேம், உங்க பேங்கோட பிரான்ச் நேமை இல்ல எழுதிக்கோங்க. அப்புறம் பாருங்க பிரான்ச் கோடு, இது பேங்க்ல ஃபில் பண்ணிப்பாங்க. அப்புறம் கஸ்டமர் ஐடி, அக்கௌண்ட் நம்பர், இந்த ரெண்டுமே பேங்க்ல ஃபில் பண்ணிப்பாங்க. அப்புறம் என்னன்னா அப்ளிகேஷன் டைப்பு, இது என்னன்னா புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் நியூ இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஏற்கனவே உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்து புதுசாக ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா இந்த அப்டேட் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா சிகேஒய்சி நம்பர், இதெல்லாம் பேங்க்ல பார்த்துப்பாங்க. அப்புறம் பாருங்கள் அக்கௌண்ட் டைப்பு, இதில் நார்மல் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா பர்சனல் டீட்டெயில்ஸ், இதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் நேம், இதில் வந்து ஃபஸ்ட் மூணு பாக்ஸ் இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் மிஸ்ஸா மிஸ்டரா மிஸ்ஸஸ்ஸா அப்படி ஏதோ நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து உங்களோட நேம், ஃபஸ்ட்டு நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் இந்த ஆர்டரில் எழுதணும். இப்போ உங்களுக்கு ரெண்டு நேம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நேம் எழுதிட்டு அடுத்து ஒரு பாக்ஸ் கேப் விட்டுட்டு செகண்ட் நேம் எழுதிக்கோங்க. இந்த நேம் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா மேடன் நேம், மேடன் நேம்னா பொண்களுக்கு வந்து மேரேஜுக்கு முன்னாடி ஒரு நேமாக இருக்கும், மேரேஜுக்கு அப்புறம் ஒரு சில பேர் வந்து அந்த நேம் கூட ஹஸ்பண்ட் நேமை சேர்த்துப்பாங்க. அப்படி உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மேடன் நேமில் அந்த நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணலைன்னா அந்த பாக்ஸை அப்படியே ஃபில் பண்ணாமல் விட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் டேட் ஆஃப் பர்த், இதில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர், இதில் வந்து மேலா ஃபீமேலா இல்லை தேர்ட் ஜெண்டரா இதில் ஏதோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் மேரிடல் ஸ்டேட்டஸ், இல்லை உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா மேரீடை டிக் பண்ணிக்கோங்க, இல்லை மேரேஜ் ஆகலைன்னா அன்மேரீடை டிக் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா சிங்கிளை டிக் பண்ணிக்கோங்க. இப்படி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் ஏதோ நீங்கள் அதை பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் நேம் ஆஃப் ஃபாதர், இதில் உங்கள் அப்பாவோட நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மூணு பாக்ஸ் கொடுத்துருக்குல்ல அதில் மிஸ்டர்னு போட்டுட்டு உங்கள் அப்பாவோட நேமை எழுதுங்க. அப்புறம் என்ன நேம் ஆஃப் மதர், இதில் உங்கள் அம்மாவோட நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன நேம் ஆஃப் ஸ்பௌஸ், இல்லை வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா இதில் ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃப் அவங்க நேமை இல்லை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸு, அப்படின்னா உங்களை நம்பி உங்கள் சேலரியை நம்பி எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்படி உங்களுக்கு இருந்தாங்கன்னா அது எத்தனை பேருன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் எழுதுங்க. நெக்ஸ்ட் என்னென்னா இலிட்ரேட், அப்படின்னா படிக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் இப்போ படிக்கலைன்னா எஸ் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நோ இந்த ஆப்ஷனை டிக் பண்ணுங்கள். இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் எஸ்ன்னு டிக் பண்ணிங்கன்னா இதில் உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை எழுதணும். இந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க்குனா உங்கள் உடம்புல உள்ள மச்சம் இல்லை தழும்பு இப்படி ஏதாவது இருந்துன்னா அதை இதில் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள் நேம் ஆஃப் கார்டியன், இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க வந்து மைனராக இருந்தீங்கன்னா அதில் உங்கள் கார்டியன் நேமை எழுதிக்கோங்க. மைனர் இல்லைனா இந்த பாக்ஸை ஃபில் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் வித் கார்டியன், இதில் உங்கள் கார்டியன் நேமை எழுதுனீங்கன்னா அவங்க என்ன ரிலேஷன் இதில் எழுதணும். நெக்ஸ்ட் என்னென்னா நேஷ்னாலிட்டி, நீங்கள் இந்தியனாக இருந்தீங்கன்னா இன் இந்தியனை டிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் அதர் கண்ட்ரினா அதர்ஸை டிக் பண்ணிவிட்டு உங்கள் கண்ட்ரி நேமை இல்லை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னென்னா சிட்டிசன்ஷிப்பு, நீங்கள் இந்தியன்னா இந்தியன் எழுதிக்கோங்க, இல்லை வேறு கண்ட்ரினா அந்த கண்ட்ரியோட நேமை இல்லை எழுதுங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஆக்குபேஷன் டைப், ஆக்குபேஷன் டைப்னா உங்களோட தொழில். இந்த ஆக்குபேஷன் டைப்லேயே வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் சர்வீஸ், சர்வீஸ்லே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்களா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இல்லை பப்ளிக் செக்டரா, பப்ளிக் செக்டர்னா பொதுத்துறையில் வேலை பார்க்குறீங்களா இல்லை டிஃபென்ஸ் அப்படின்னா பாதுகாப்பு துறையிலையா இல்லை பிவிடி செக்டர் அப்படின்னா பிரைவேட் துறையில் வேலை பார்க்குறீங்களா அப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன பிஸ்னஸ், பிஸ்னஸ்லே இண்டஸ்ட்ரியலிஸ்டா அப்படின்னா தொழிலதிபராக இருக்கீங்களா இல்லை ட்ரேட் செக்டர் வர்த்தக பிரிவில் இருக்கீங்களா இல்லை பவுன் ஷாப் வச்சுருக்கீங்களா இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதர்ஸ், அதர்ஸ்லே மெடிக்கல் ப்ரொஃபஸரா இல்லை லீகல் ப்ரொஃபஸரா இல்லை ரெட்டேடா இல்லை ஸ்டூடெண்டா ஜேர்னலிஸ்டா ஹவுஸ் ஒய்ஃபா இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதை பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கேன் இல்லைன்னா ஜாபுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நாட் கேட்டகரிஸை டிக் பண்ணிக்கோங்க. அதை டிக் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை இதில் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னென்னா ஆனுவல் இன்கம், அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க.
அப்புறம் என்ன நெட்வொர்த்து, இது வந்து உங்ககிட்ட இருக்க மொத்த சொத்துக்களோட மதிப்பு. அப்படின்னா உங்ககிட்ட இருக்க சொத்து, அப்புறம் ஒரு வருஷத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற பணம், இதெல்லாம் சேர்த்து இதில் இஎம்ஐ கடன் இப்படியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் போக ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குமோ அந்த அமௌண்ட்டை தோராயமாக இதில் எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்கள் ரிலீஜியன், இதில் நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அதில் ஏதோ நீங்கள் அதை பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா கேட்டகரி, இதில் ஜெனரலா ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா அதில் ஏதோ நீங்கள் அதை பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி, உங்களுக்கு உடம்புல ஏதாச்சும் குறைபாடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்குன்னா எஸ் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோ இந்த ஆப்ஷனை டிக் பண்ணுங்க. அப்படி இருக்குன்னு எஸ்ஸை டிக் பண்ணிங்கன்னா இதில் என்ன குறைபாடுன்னு கேட்டிருக்காங்க. விஷுவலி இம்பேர்டா இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டான்னு கேட்டிருக்காங்க. விஷுவலி இம்பேர்ட்னா பார்வை குறைபாடு சம்மந்தமாக உள்ளது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னா மாற்றுத்திறனாளி. இதில் ஏதோ நீங்கள் அதை பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் 9th வரை படிச்சிருக்கீங்கன்னா அப் டு 9th கிளாஸ் பாஸ்ட்னு இருக்குல்ல அதை டிக் பண்ணுங்கள். இப்போ 10th படிச்சிருக்கீங்கன்னா 10th கிளாஸ் பாஸ்ட்டு அதை டிக் பண்ணிக்கோங்க. கிராஜுவேட்னா கிராஜுவேட்டை டிக் பண்ணிக்கோங்க, போஸ்ட் கிராஜுவேட்னா போஸ்ட் கிராஜுவேட்டை டிக் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் எது படிச்சிருக்கீங்களோ அது சம்மந்தமாக உள்ள பாக்ஸை டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷன் நேம், அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஆர்கனைசேஷனோட நேம். நீங்கள் இப்போ ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த அதோட நேமை இல்லை ஃபில் பண்ணணும், இல்லை நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியோட நேமை இல்லை ஃபில் பண்ணணும். இதில் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணணும்னு கிடையாது, ஃபில் பண்ணாமல் விட்டாலும் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள் டெசிக்னேஷன் இல்லைனா ப்ரொஃபஷன், அப்படின்னா நீங்கள் என்னவா வேலை பார்க்குறீங்க அதை ஃபில் பண்ணணும். இப்போ லெக்சரா ஸ்டாஃபா கிளர்க்கா டீச்சரா இதில் ஏதோ நீங்கள் அதை பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வேலை பார்க்கலைன்னா அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், இதில் நீங்கள் என்ன டைப் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸ் நேமை இல்லை எழுதணும். பிஸ்னஸ் பண்ணலைன்னா அதை அப்படியே ஃபில் பண்ணாமல் விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ப்ளீஸ் டேக் த அப்ளிகேபிள் பாக்ஸ்னு கொடுத்து பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனா இல்லைனா ரிலேட்டட் டு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனா இல்லைனா நன்னான்னு கேட்டிருக்காங்க. பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன்னா நம்ம இந்தியாவுக்கு வெளியில் அரசியல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு துறையில் இருந்தீங்கன்னா பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனை டிக் பண்ணிக்கோங்க. ரிலேட்டட் டு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன்னா நீங்கள் அரசியல் சார்ந்த ஏதாவது ஒரு துறையில் இருக்கவங்களோடு ரிலேட்டிவாக இருந்தீங்கன்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்தியாவுக்கு வெளியில் இருந்தால் மட்டும்தான் இதை டிக் பண்ணணும், இல்லைன்னா நன் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐஎஸ்ஓ 3166 கண்ட்ரி கோட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ரெசிடென்ஸ், நீங்கள் இந்தியாவில் தான் ரெசிடென்ஸ் ஆகி அதாவது குடியிருப்பு பெற்று இருந்தீங்கன்னா இந்திய கோட் நம்பரை எழுதுங்க, இந்திய கோட் நம்பர் IN. நெக்ஸ்ட்டு கண்ட்ரி ஆஃப் டேக்ஸ் ரெசிடென்ஸ் இன் இந்தியா ஒன்லி அண்ட் நாட் இன் எனி அதர் கண்ட்ரி ஆர் டெரிட்டரி அவுட்சைட் இந்தியா. இது என்னென்னா நீங்கள் இந்தியாவில் தான் தங்கி இந்தியாவில் தான் டேக்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க, இல்லை அதர் கண்ட்ரிக்கு டேக்ஸ் பே பண்ணுறீங்கன்னா நோ இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு கண்ட்ரிக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே FATCA டீட்டெயில்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் உங்கள் பேன் கார்டு நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் கார்டு இல்லைன்னா ஃபார்ம் 60 ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபார்ம் 60 லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டுச்சு நான் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா மொபைல் நம்பர் இல்லை உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன இமெயில் ஐடி, இதில் உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னென்னா உங்களுக்கு லேண்ட்லைன் ஃபோன் இருந்துச்சுன்னா அதை கீழே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே டீட்டெயில்ஸை கீழே கொடுக்கணும். இப்போ இல்லை நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாஸ்போர்ட் வாட் ஐடி டிரைவிங் லைசன்ஸு, அப்புறம் என்ன ஆதார் கார்டு NREGA ஜாப் கார்டு, அப்புறம் என்ன உங்களோட நேம் அட்ரஸை கொண்ட தேசிய மக்கள் தொகை பதிவேட்டில் வந்து கொடுத்த லெட்டர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கொடுக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டோட நம்பர் எழுதணும், எழுதிட்டு இஷ்யூடு பை அந்த டாக்குமெண்ட்டை வழங்கினது யார் அப்படின்னு எழுதணும். இது வந்து கண்டிப்பாக எழுதணும்னு கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதுங்க. அதுக்கப்புறம் இஷ்யூ டேட்டு, அது வந்து அந்த டாக்குமெண்ட்லேயே இருக்கும், என்றைக்கு நீங்கள் எடுத்தீங்களோ அன்னைக்குள்ள டேட்டு. அப்புறம் என்னென்னா எக்ஸ்பைரி டேட்டு, எக்ஸ்பைரி டேட் வந்து பாஸ்போர்ட் அதுக்கப்புறம் என்ன டிரைவிங் லைசன்ஸ் இதுக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட்டு உண்டு, ஆனால் வாட் ஐடி ஆதார் கார்டு இதுக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது, ஸோ அது எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணணும், இதில் வந்து என்னென்னா உங்களோட பர்மனண்ட் அட்ரஸை தான் ஃபில் பண்ணணும். இப்போது அட்ரஸ் டீட்டெயில்ஸ்னு இருக்குது, இதில் பர்மனண்ட் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்கள் அட்ரஸ் டைப்பு, நீங்கள் கொடுக்கக்கூடிய பர்மனண்ட் அட்ரஸ் வந்து எந்த டைப்பில் இருக்குன்னு, அப்படின்னா ரெசிடென்டியல் இல்லைனா பிஸ்னஸ்னு கொடுத்துருக்காங்க, வீட்டு அட்ரஸ்ஸாக இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அட்ரஸ்ன்னு சேர்ந்தது தான் உங்கள் பர்மனண்ட் அட்ரஸ்னால் அதை டிக் பண்ணிக்கோங்க.
இல்லை ரெசிடென்டியல் அப்படின்னா உங்கள் வீட்டு அட்ரஸ் தான் உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ்னா ரெசிடென்டியலை டிக் பண்ணிக்கோங்க. இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடம் தான் உங்களுக்கு பர்மனண்ட் அட்ரஸ்னா பிஸ்னஸ் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இல்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதோ நீங்கள் அதை பார்த்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா உங்களோட அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில்ஸை இதில் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், திரும்பவும் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் தற்காலிக அட்ரஸை எழுதணும். இப்போ நீங்கள் சொந்த ஊரில் இல்லாமல் வேறு ஊரில் இருக்கீங்க, படிப்புக்காகவோ இல்லை வேலைக்கு வேண்டியோ இல்லை ஏதாச்சும் ரீசனுக்காக நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்கன்னா அந்த அட்ரஸை தான் இதில் ஃபில் பண்ணணும். ஏன்னா பேங்க்லேருந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரணும்னா இந்த செகண்ட் எழுதுறீங்க இல்லை இந்த அட்ரஸ் படி தான் வரணும். இல்லை பர்மனண்ட் அட்ரஸ்க்கே வந்தால் போதும், அதுதான் என்னோட எப்போவுமே பர்மனண்ட் அட்ரஸ்னால் இப்போ சேம் அஸ் கரண்ட்னு இருக்குல்ல இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு இதை ஃபில் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு வேறு அட்ரஸ் இருப்பி இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய அட்ரஸ் இருப்பி கரஸ்பாண்டன்ஸ்ன்னு இருக்குல்ல அதை டிக் பண்ணிவிட்டு இப்போ உள்ள அட்ரஸை இதில் எழுதினா போதும். நெக்ஸ்ட் என்னென்னா இந்த காலத்தை ஃபில் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டிக்ளரேஷன். இதில் என்னென்னா நம்ம ஆதார் கார்டு கொடுத்துருக்கோம் இல்லை அதை வந்து பேங்கில் வெரிஃபிகேஷன் பண்ணலானோ அதே போல் அந்த ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை நானாக தான் விருப்பப்பட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு ரெண்டு டிக்ளரேஷன் இருக்குது. இதில் எஸ் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க. அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து உங்கள் சைனை போட்டுக்கோங்க. அந்த சைன் வந்து பிளாக் லெட்டில் தான் இருக்கணும். இப்போ சைன் போட தெரிலன்னா கைரேகை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பாருங்கள், பிளேஸ். இதில் உங்களோட பிளேஸை எழுதுங்க. அப்புறம் டேட், என்றைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அன்றைக்குள்ள டேட்டை இதில் எழுதணும். நெக்ஸ்ட் காலம் வந்து பேங்கில் பார்த்துப்பாங்க, அதை நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். இதோட இந்த ஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சிருச்சு. இனி வந்து செகண்ட் பார்ட்டை பார்க்கலாம். அப்புறம் இந்த பார்ட் டூ ஃபார்மில் பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே டேட்டு, என்றைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அன்றைக்குள்ளே டேட் எழுதணும். அப்புறம் இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண வேண்டாம், பேங்கில் பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டைப் ஆஃப் அக்கௌண்ட்டு. இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட் வந்து என்ன டைப்புன்னு கேட்டிருக்காங்க. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா உங்கள் சேவிங்ஸுக்கு வேண்டி உங்களுக்காக தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா இந்த நிர்வாகம், கம்பெனி அது விஷயமா ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபிக்ஸட் டெபாசிட்டு, பிஎஸ்பிடிஏ இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் எதுன்னு பார்த்து அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் எனக்காக தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், ஸோ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னென்னா மோட் ஆஃப் ஆப்ரேஷன். இந்த அக்கௌண்ட்டை எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. செல்ஃப் தனியாவா இல்லை ஜாயிண்டாவா இல்லைனா எய்தர் ஆர் சர்வைவரா இல்லை ஃபார்மர் ஆர் சர்வைவரா ஏதோ நீங்கள் அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தனியாக தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், ஸோ செல்ஃப் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார்டியன் சேர்ப்பாங்க, அப்படின்னா இந்த ஜாயிண்ட் ஆப்ரேட்டடை டிக் பண்ணலாம். அப்புறம் என்ன, ஒரு கம்பெனிக்கு வேண்டியோ இல்லை நிர்வாகத்துக்கு வேண்டியோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஜாயிண்ட் ஆப்ரேட்டரை டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுற இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் என்னென்ன சர்வீஸ் வேணும்னு கேட்குறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா ஏடிஎம் கார்டு வேணுமா டெபிட் கார்டு வேணுமான்னு கேட்குறாங்க. இல்லை பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்ளிகேண்ட், நீங்கள் செல்ஃப் தனியாக தான் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேண்ட் இருக்குல்ல அதில் எஸ் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துருந்தீங்கன்னா செகண்ட் அப்ளிகேண்ட் இருக்குல்ல அதுலேயும் எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நேம். இதில் வந்து ஃபஸ்ட் அப்ளிகேண்டர் நீங்கள் டிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபஸ்ட் அப்ளிகேண்டரோட நேமை எழுதணும். இப்போ செகண்ட் அப்ளிகேண்டர் அதே டிக் பண்ணீங்கன்னா அந்த செகண்ட் அப்ளிகேண்டரோட நேமையும் எழுதணும். நீங்கள் இதில் எப்படி எழுதுறீங்களோ அந்த நேம் தான் ஏடிஎம் கார்ட்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா கார்ட் டைப்பு. இதில் வந்து ரூபேயா விசாவா இல்லை மாஸ்டரானு கேட்டிருக்காங்க. இல்லை ரூபேயை டிக் பண்ணிக்கோங்க. இப்போது செகண்ட் அப்ளிகேண்டர் இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இதில் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா செக் புக் வேணுமான்னு கேட்குறாங்க. இதில் எஸ் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, இன்டர்நெட் பேங்கிங் வேணுமான்னு கேட்குறாங்க. இதுலேயும் எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், நீங்கள் வந்து செகண்ட் அப்ளிகேண்ட் இருந்தீங்கன்னா செகண்ட் அப்ளிகேண்ட்டுக்கும் எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ். இதுக்கு எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்னா கொஞ்சம் சார்ஜும் பிடிப்பாங்க. இதனால் என்ன யூஸ்னால் எந்த வித டிரான்சாக்ஷன் நடந்தாலும் நம்ம மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வரும். அப்புறம் எல்லா வித நோட்டிஃபிகேஷனும் எஸ்எம்எஸ்ஸாக வரும். அப்புறம் இதில் எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணனால உங்கள் மொபைல் நம்பரை கீழே என்டர் பண்ணணும். அந்த மொபைல் நம்பருக்கு தான் பேங்க்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எஸ்எம்எஸ் வரும். அப்புறம் என்னென்னா ஃபோன் பேங்கிங் சர்வீஸ் வேணுமான்னு கேட்குறாங்க. இதில் நோ ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் பேங்கிங் வேணுமான்னு கேட்குறாங்க. இதில் எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்புக் வேணுமான்னு கேட்குறாங்க. இதுலேயும் எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா இ ஸ்டேட்மெண்ட் வேணுமான்னு கேட்குறாங்க. இதில் ரெக்கார்டு இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் இவ்வளோ தான், கீழே இதெல்லாமே ஃபில் பண்ணிக்க வேண்டாம். இனி நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். இந்த பேஜில் என்னென்னா நாமினேஷன். இதில் நாமினியாக யாரையாவது சேர்த்துக்கலாம்.
இந்த இடத்துல பாருங்கள், உங்கள் நேமை எழுதிக்கோங்க. அப்புறம் என்னென்னா, இந்த பேங்கோட பிரான்ச் நேமை எழுதிக்கோங்க. இந்த பாக்ஸில் என்னென்னா, உங்களோட நாமினி இருக்காங்கல்ல, அவங்களோட நேம் வந்து பாஸ்புக்கில் பிரிண்ட் ஆகி வரணுமான்னு கேட்குது. அப்படி பாஸ்புக்கில் பிரிண்ட் ஆகி வரணும்னா, இல்லை இந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பாஸ்புக்கில் அவங்களோட நேம் பிரிண்ட் ஆகி வரண்டாம் அப்படின்னு சொன்னால், இந்த பாக்ஸை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டீட்டெயில்ஸ் ஆஃப் டெபாசிட்னு இருக்குது, இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்க வேண்டாம். அப்புறம் பாருங்கள், டீட்டெயில்ஸ் ஆஃப் நாமினி, இதில் தான் உங்கள் நாமினியோட டீட்டெயில்ஸை என்டர் பண்ணணும். நேம்னு இருக்குல்ல, அதில் உங்கள் நாமினியோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த நாமினியோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னென்னா, அந்த நாமினி உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு எழுதிக்கோங்க. அப்படின்னா ஃபாதரா, மதரா, இல்லை சிஸ்டர், பிரதர், இல்லைன்னா மேரேஜ் ஆச்சுன்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அவங்க நேமை எழுதுறீங்கன்னா ஸ்பௌஸ்ன்னு எழுதிக்கோங்க. அப்புறம் என்னென்னா, அந்த நாமினியோட ஏஜி இஎஸ்ஐயும் எழுதிக்கோங்க. இப்போது உங்களோட நாமினி வந்து ஒரு மைனர்னா, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்டேயில் ஃபில் பண்ணணும். அப்புறம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு கார்டியனை அப்பாயின்ட் பண்ணணும். அவங்களோட நேமை இதில் எழுதணும். அப்புறம் அவங்களோட அட்ரஸை எழுதணும். இப்போ அந்த நாமினி வந்து மைனர் இல்லைனா, இந்த காலத்தை ஃபில் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இந்த பாக்ஸில் உங்கள் சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தீங்கன்னா இதில் அவங்க சிக்னேச்சரை என்டர் பண்ணணும். நான் சிங்கிளாக தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால என்னோட சைனை மட்டும் இதில் போட்டுக்கிறேன். இதில் வந்து நீங்கள் சைன் போடாமல் கைரேகை வைக்கிறீங்கன்னா, ரெண்டு விட்னஸோட நெய்மும் அவங்க அட்ரஸ்ஸு அவங்க சைன் இதை வந்து இந்த ரெண்டு பாக்ஸ்லேயும் ஃபில் பண்ணணும். இந்த பாக்ஸில் நீங்கள் சைன் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விட்னஸ் தேவை கிடையாது, இந்த பாக்ஸை ஃபில் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம நாமினேஷனுக்கு யாரையும் போடாமல் நாமினியே வேணான்னு நினச்சிங்கன்னா, நம்ம மேலே இந்த காலத்தை எல்லாமே ஃபில் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு இந்த பாக்ஸில் டிக் போட்டுட்டு இதில் உங்கள் சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்கள் நாமினியோட டீட்டெயில்ஸை மேலே என்டர் பண்ணினீங்கன்னா, இந்த காலத்தை எதுவுமே செய்யக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், உங்கள் பிளேஸை எழுதிக்கோங்க. அப்புறம் என்றைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அன்றைக்குள்ள டேட் இல்லை எழுதுங்க. அப்புறம் இந்த பாக்ஸில் உங்கள் சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காலத்தை ஃபில் பண்ண வேண்டாம், இது பேங்கில் பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ரீட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதில் உங்கள் சைனை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அக்னாலேஜ்மெண்ட், இல்லை வந்து நேம் ஆஃப் த நாமினின்னு இருக்குது, இதில் நாமினியோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவங்களோட ஏஜி இஎஸ் எழுதிக்கோங்க. அப்புறம் அந்த நாமினியோட அக்கௌண்ட் நம்பரை இதில் எழுதிக்கோங்க. அப்புறம் இல்லை டேட்டு, என்றைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அன்றைக்குள்ள டேட்டு இதில் எழுதணும். அப்புறம் அந்த நாமினியோட சைனை இதில் போடணும். இப்போ நம்ம கனரா பேங்கோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மை ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.